176,000 கோடி எனக்கு அதை எழுதவே தெரியாது. எழுத்துல எழுத தெரியும், என்னால எழுத எனக்கே தெரியாது. அவன் பேரு ராஜா. ஆ ராஜா, அகிலமே இப்பொழுது ஆண்டு பார்க்குது. அவனை பாதுகாப்பதற்கு முதலமைச்சர் ரொம்ப முயற்சிக்கிறார். இவருக்கு தான் தொலைத்தொடர்பு துறையை வாங்கணும்னு சொல்லி டெல்லியில முகாமிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். இங்கேதான் சிக்கல் ஆரம்பமாகிறது. ஏற்கனவே இந்த துறையில் அமைச்சராக பணியாற்றியவர் தயாநிதி மாறன். அதிலே ஓரளவுக்கு அனுபவங்கள் பெற்று சோனியா காந்தி மன்மோகன் சிங்குக்கு மனநிறைவு தகுந்த வகையிலே பணியாற்றி சர்வதேச அரங்கத்தில் பேசப்படுகிற இடத்திற்கு உயர்ந்தான் தயாநிதி மாறன். அந்த தயாநிதி மாறனுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவை திரும்பவும் கொடுக்கக்கூடாது என்று நீராராடியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த வைஷ்ணவி கன்சல்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர், சோனியா காந்தியினுடைய வீட்டுக்கு அகமது பட்டேல் மூலமாக இந்த நாட்டில் தகவல் கொடுக்கிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், யாரை அமைச்சராக தேர்ந்தெடுப்பது என்பதிலே கூட பிரதமருக்கு அதிகாரம் இல்லையா? ராஜாவுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்றால் இவன் ஏதோ தொலைத்தொடர்பு துறையில் ஏற்கனவே அனுபவம் பெற்றவனா? அவனுடைய பூர்வீகம் என்ன? எங்கள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சின்னப்பா அவனுடைய ஜூனியர் அட்வொகேட். அவன் எந்த தகுதியும் கிடையாது. ஒரு ஜூனியர் அட்வொகேட்டாக இருந்தவன் ஏதோ பிடிக்க முடியாத இடத்தை பிடித்து விட்டான் என்கிற ஒரே தகுதியில் இன்னைக்கு மாற்றி வைத்தீங்க மத்திய அமைச்சர் மகுடத்தை அலங்கரித்தால் இந்த துறை தான் வேணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த துறையிலே அனுபவம் பெற்றவரை நிராகரித்து விட்டு நீராராடியா பத்திரிகையாளர்கள் மூலமாக சோனியா காந்தியின் வீட்டுக்கு அகமது பட்டேல் மூலமாக 5,800 தடவை பேசியிருக்கிறார். பதிவாயிருக்கு 5,800 தடவை நீராராடியா தொலைபேசியிலே பேசியது பதிவாகி இருக்கிறது. 9 எண்கள்ல பேசியிருக்கார். 18 நாட்கள், 18 மாதங்கள் இந்த உரையாடல் தொடர்ந்திருக்கிறது. ராஜாவுக்கு அப்படி என்ன தகுதி? அன்னை தமிழுக்காக ஆவி துறந்த கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய மகனாவன் உயிரற்ற உடலோடு உடையார்பாளையத்தில் மரத்தில் தொங்கினானே, வேலாயுதத்தின் பிள்ளையாவன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கண்ணீரும் இரத்தமும் காணிக்கை தந்த குடும்பத்தினுடைய பிரதிநிதியாவன், அவனை காப்பாற்றுவதற்கு கருணாநிதி இப்படி போராடுவது ஏன்? தயாநிதி மாறன் கையிலே இந்த லாகா இருந்திருந்தால் ஆதாயம் வருமானால் அந்த ஆதாயம் அவர்களுக்குத்தான் போகுமே தவிர எனக்கு வராது என்று கருணாநிதி கருதினார். என்னதான் பேரனாக இருந்தாலும் கேட்க முடியாது. இவன் ஒரு வேலைக்காரன், இவன் வெறும் அம்பு, இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தொலைத்தொடர்பு துறையை ராஜாவுக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு இவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். இவனுக்கு இதில் அனுபவம் கிடையாது. பெரிய ஆர்குமெண்ட் கெப்பாசிட்டி, லாங்குவேஜ் ஸ்கில், அதெல்லாம் ராஜாவுக்கு இல்லை. தொலைத்தொடர்பு துறையில முத்திரை பதித்த அதிகாரிகளை பூரா அவன் அலட்சியப்படுத்துகிறான். அதுக்கு என்ன காரணம்னா குவாலிட்டி கிடையாது. அவர் மீது இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தா, குற்றச்சாட்டு வந்த 10வது நிமிடத்தில் அவர் ராஜினாமா செய்திருந்தா இந்த நாட்டில் ஜனநாயகம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். செய்யலையே. கலைஞர் என்ன செய்கிறார்? இதுல சாதி பிரச்சனையை தூண்டி விடுகிறார். அவர் ஒரு தலித்து, அதனால் இதை ஊதி பெரிதாக்குகிறார்கள். அன்னைக்கு டி கிருஷ்ணமாச்சாரி 1 கோடி ரூபாய் ஊழல்ல, முந்திரா ஊழல்ல சிக்கினார். அன்னைக்கு அதை யாரும் பெருசா பேசல, இதை பெரிதாக பேசுகிறார்கள் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். டி கிருஷ்ணமாச்சாரி விவகாரம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நான் தேடுகிறேன்,
தீர்த்தகிருஷ்ணமாச்சாரி என்ன செய்தார்?